தடர் வயசு நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற படம் யுத்த காண்டம் என்னடா யுத்த காண்டம்னு ஒரு படத்தை பற்றி அதுவும் திங்கட்கிழமை கல்ல பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா இது மூவி வுட்ஸ் ஓடிடி தளத்தில் வந்திருக்கு தமிழ் சினிமாவில் புதிய முயற்சிகள் சின்ன சின்ன படங்கள் ரிலீஸுக்கு கஷ்டப்படுற படங்கள் இப்படி பல விஷயங்களை வந்து கண்டென்ட்டை நோக்கி பயணிக்கிறவங்க இந்த மூவி உட்யூட் ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெல் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் வெல் யுத்தகாண்டம் ஏங்க இந்த யுத்தகாண்டம் படத்தை பற்றி சிறப்பாக பேசுகிறீங்கன்னு பார்க்குறீங்க அப்படின்னா சமீபத்தில் தான் நம்ம பார்த்திபன் அவர்கள் ஒரு படம் பண்ணியிருந்தார் இரவின் நிரல் சிங்கிள் ஷார்ட் படங்க இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்னு சொன்னாங்க என்ன ஆச்சரியம்னா காண்டம் நம்ம மோலிவுட்டில் வந்திருக்கிற இந்த படம் இந்தியாஸ் சிங்கிள் ஷார்ட் ஃபஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட படம் கிட்டத்தட்ட எண்பது நிமிடங்களுக்கு மேலே ஓடுது இந்த படம் இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஒரே ஷாட்டில் நாங்கள் வந்து கமர்ஷியலாக பண்ணியிருக்கோங்க அப்படின்ற பெருமை அவங்க சொல்கிறாங்க அனந்தராஜன் அப்படின்றவர் இயக்கியிருக்காரு இந்த படத்தை வெல் இந்த படத்தில் கதாநாயகனும் கதாநாயகனும் புதியவர்கள் தான் ஸ்ரீராம் கார்த்திக் அண்ட் க்ரிஷா குரு பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம போஸ் வெங்கட் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு நம்ம சுரேஷ் மேனனும் ஒரு முக முக முக்கிய கதாபாத்திரம் அண்ட் யோக் ஜப்பி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பில்லாவில் சும்மா அஜித்தோட அப்படி கோட்டு சூட்டில் சும்மா பட்டைய கலப்பினர் தான் அவரும் ஒரு வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய கேமரா ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஸ்டடி கேமரா ஃபுல் படத்தை ஷூட் பண்ணியிருக்காரு இனியன் ஜே ஹரிஷ் ஒரு பண்ணியிருக்காரு அற்புதமான ஒரு லைட்டிங் எல்லாமே கொடுத்து ஏன்னா படம் முழுவதுமே இரவு நடக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால ஒரு மெனக்கெடல் அதில் இருந்திருக்கு சிங்கிள் ஷாட்டில் பண்ண வேண்டிய படம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஹரிஷாய் இசையமைச்சிருக்காரு படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டயலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ் நம்ம போஸ் வெங்கட் பண்ணியிருக்காரு கன்னி மாடம்ன்ற படத்தில் கதா ஐ மீன் இயக்குநர் அறிமுகமானவர் நமக்கு முன்னையான நடிகராக தெரியும் இதை தவிர இப்போ அடுத்து வந்து விமல வச்சு ஒரு மாப்போசினும் படமும் இயக்கிட்டு இருக்கிற போஸ் வெங்கட் இந்த படத்தில் இன்வால் ஆயிருக்காரு இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இரவு நிழல் ஃபஸ்ட்டு மேக்கிங் போட்டு அப்புறம் படத்தை போட்டாங்க இதில் படத்துக்கு அப்புறம் மேக்கிங் வருது அந்த மேக்கிங்கில் போஸ் வெங்கட்டின் மெனக்கடல் தெரியுது இயக்கத்தில் அவர் எவ்வளோ தூரம் வந்து உறுதுணையாக இருந்திருக்காரு அனந்தராஜனுக்கு படத்தில் அவருடைய பங்களிப்பு என்னன்றதையும் நம்ம இதில் பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சிங்கிள் ஷார்ட் படம் எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் அதுவும் கமர்ஷியலாக எடுக்கிறதுன்றது அதோட பெரிய கஷ்டம் இப்போ இரவு நிலையாவது ஒரு ஜெனிசிஸ் குழந்தை பருவத்திலிருந்து அவர் சந்திச்ச பல விஷயங்கள் இன்று வரைக்கும் போகுது இதான ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல

என்கவுண்டர் பண்ணுறதுக்காக வச்சிருக்க அந்த மூணு பேரோட சேர்த்து ஒரு நாலாவது வைக்கிறாங்க இந்த நிலையில ஒரு கார் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த கார் இதாங்க அது காணாமல் போன காரையும் கூட்டிருக்கோம் பல கதைகள் சொல்றாங்க அந்த டிக்கியில் பார்த்தா கதை நாங்கியிருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் யோக் ஜபி அவர் கெட்டவர் அப்படின்றது நமக்கு நல்லாவே முதல் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது அவர் அந்த பொண்ணுடன் தகாத முறையில் நடக்க முற்படுகிறார் இந்த நிலையில் கதாநாயகன் விலையவரூர் டிஷும் டிஷும் நடக்குது இந்த நிலைமையில் இன்ஸ்பெக்டர் அங்கே போஸ்வங்க கட்டுறாரு இவர் பிடிச்சி உள்ளே தள்ளுறாரு இவர் ஜெயிலே இருக்கட்டும் இவரும் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு கோவம் வருது எஸ்ஐ மேலே கை வாங்கினார் அப்படின்ற காரணத்தினால இந்த நிலையில் எப்படியோ அந்த பொண்ணை வந்து இருந்து காப்பாற்றி ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கிறாரு கதாநாயகன் இந்த நிலையில் அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் இந்த ஹீரோட அப்பாவுக்கு தகவலை சொல்ல அவர் வந்து பையனை தேடி அங்கே வர அவரிடமும் எஸ்ஐ வரம்பு மீறி நடந்து கொள்ள அந்த இந்த இடத்துல கதாநாயகன் சண்டை போடுகிறார் இந்த நிலைமையில் ஒரு கால் வருது ஸ்டேஷனுக்கு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாரிசன்ற ஒருத்தட்ட கார் வருது அந்த பொண்ணை கிட்ட அமுச்சிருங்க அது எங்களுக்கு வேண்டிய பொண்ணுன்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் அது வேறு எதோ தவறான ஒரு புரிதலில் இன்ஸ்பெக்டர் அதை வந்து வேறு எதுமா டீல் பண்ண போக அதுக்குள் ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க எதற்காக அந்த மாரிசனுங்கிற அந்த சுரேஷ் மேனோ அந்த பொண்ணை தான் பர்ட்டிகுலராக கேட்குறாரு என்ன பிரச்சனை ஏது அது பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு மெடிக்கல் மாசியானு கூட சொல்லலாம் அந்த மாதிரி விஷயத்தையும் இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுள்ள கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் அனந்தராஜன் இந்த படத்தோடைய பலம் டயலாக்ஸ் ஆஃப் கோர்ஸ் போஸ் வெங்கட் ரொம்ப அழகாக வந்து யதார்த்தமான டயலாக் ரொம்ப கமர்ஷியலாக டக் 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 டக்குன்னு போக கூடிய வகையில் டயலாக்ஸ் எழுதிருக்காரு அண்ட் ஆஃப் கோர்ஸ் பாடல்களுக்கான பாடல் வரிகளையும் போஸ் வெங்கட்டு எழுதிருக்காரு படம் ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு இடத்துல நடக்கிறதுனால அந்த லைட்டிங் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்திடக்கூடாது சிக்கலாட்டம் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே ரொம்ப அழகாக இயல்பாக அவங்க அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க வேக வேகமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு டெக்னீஷியன்ஸ் இருபத்தஞ்சு நாள் கட்டுமையான ரிகர்சலுக்கு அப்புறம் இந்த படத்தை தொடங்கியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு மெனக்கடல் இந்த படத்தில் இருந்திருக்கு கதாநாயகன் ஓகே பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் கன்சிடரிங் அவர் யார் என்ன எப்படி பண்ண போகிறேன்னு தெரியாத சூழ்நிலை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு கதாநாயகன் அதற்கொப்பை கதாபாத்திரத்தை உள்வாங்கி செஞ்சுருக்காங்க பட் இதில் ஹைலைட் அப்படின்னு சொல்லணும்னா நிச்சயமாக போஸ் வெங்கட் கொஞ்சம் காட்சிகளே வந்தாலும் தன்னுடைய நடிப்பு திறமையால் தன்னுடைய கதாபாத்திரத்தை நம்ம மனசில் ஒட்ட வச்சுட்டு யோக யோகி வெறுக்க வைக்கிறார் அவர் இந்த கதாபாத்திரத்தின் மூலமாக நமக்கு ரொம்ப கோவமே வருகிறதுன்னு சொல்லலாம் சுரேஷ் மேனன் படத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வருகிறார் படம் இசை இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கலாம் ஒரு அது வந்து ஒரு 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 எஃபோர்ட்டை வந்து புல்டவுன் பண்ணக்கூடிய அளவில் அந்த இசை மட்டும் அமைஞ்சிருதோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸ்டண்ட்டை பொறுத்த மட்டும் கிளைமேக்ஸ் மட்டும் மட்டும்தான் ஒரு பெரிய ஸ்டண்ட் சீனை வச்சுருக்காங்க ஒரு எமோஷனல் ட்ராமாவாக தொடங்கக்கூடிய ஒரு படம் ஒரு ட்விஸ்ட்டு டேர்ன்ஸை நோக்கி அப்படி இப்படின்னு நகர்ந்து போகுது படம் கிட்டத்தட்ட எண்பது நிமிடங்களுக்கு மேலே ஓடக்கூடியது இந்த யுத்தகாண்டம் அப்படின்ற இந்த ஒரு படம் ஆக இந்த படத்தினுடைய யூஎஸ்பியே வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்டதுன்னு நான் சொன்னேன் அது கன்வின்சிங்காக பண்ணியிருக்காங்க ஒரு 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 பிளே இருக்குது அந்த பிளேவை சுற்றி இத்தனை கேரக்டர்ஸ் உள்ளே வராங்க அந்த மாதிரியான சில விஷயங்களை ரொம்ப அழகாக நயமாக கையாண்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லாம் ப்ரொடக்ஷன் வேலை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் பட் கன்சிடரிங் த ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அவங்களுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிக்காமல் இருக்க முடியாது இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஆக இந்த யுத்த காண்டம் ஒரு லீஷர் வாட்சுங்க ஜாலியாக பார்க்கலாங்க சந்தோஷமாக ஒரு அட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்க அது வந்து பெருசாக அவங்க வந்து வெறிய பெருசாக பீடிக்க போட்டு மேடைக்கு மேலே மேடை போட்டு நான் சிங்கிள் சார்ட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால் மேலே கால் போட்டு சொல்லக்கூடியதான் இல்லைன்னா படமாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க அப்படின்னு செய்ய இந்த கதையை வந்து சிங்கிள் சாட்டில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நார்மலாக கூட பண்ணியிருக்கலாம் பட் தங்களுக்கு இருக்கிற அந்த திறமையை காட்டணும் அதுக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு சொல்லி இந்த இளைஞர் பட்டாலமும் இந்த புதியவர்களும் சேர்ந்து பண்ணியிருக்கிற இந்த படம் தான் யுத்தகாண்டம் சிங்கிள் ஷாட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம் பார்த்து ரசிக்கலாம் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்